கேஸ் மங்கூஸ் மங்கி ஐயோ இதெல்லாம் இத்தனை இருக்குது கேஸ் அவன் குரங்கு சாப்பாடு தூக்கிட்டு ஓடிடுச்சு அண்ணா என் சாப்பாடு எப்படியாவது கொண்டாந்துருக்கண்ணா பிடிச்சி போட்டுருச்சா இல்லை எடுத்துகிட்டு ஓடிடுச்சாண்ணா என்ன வெறித்தனமாக அடிக்கிறாரே கேஸ் எத்தனை செக் போஸ்ட் ஒரு 6 செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் ஷார்ட் விசிட் பாஸ் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணணும் இல்லைனா அந்த கொரோனா உங்களுக்கு இல்லைன்ற சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மற்ற இதுதான் அந்த கண்ணந்தேவன் டீ ஃபேக்ட்ரி இங்கே தான் வந்து அந்த கண்ணந்தேவன் டீ எல்லாம் தயாரிக்கிறாங்க கண்ணந்தேவன் டீ பொடி சிஎஸ்கே பொடி பொடி நான் இப்போ மூணார் கிளம்பிட்டேன் ஈரோட்டிலேருந்து போன டைம் தான் போகும்போது வந்து செக் போஸ்ட்லேயே திருப்பி அமைச்சிட்டாங்க சின்னாரோ வரைக்கும் கூட என்னால் போக முடில பட் இந்த டைம் எல்லாம் விசாரிச்சிட்டேன் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குதுன்னு பக்கத்து டீ கடைக்கார ஒருத்தர் சொல்லியிருக்காரு போன டைம் நம்பர் வாங்கிட்டு வந்தப்போ இ பாஸ் எல்லாம் பக்காவாக அப்ளை பண்ணி ஈரோட்டிலேருந்து பாருங்கள் காலங்கத்தாலே ஏர்லி மார்னிங் ரொம்ப நாள் கழித்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பியிருக்கேன் வாங்க இன்றைக்கி ஏதாவது பல்ப் வாங்குகிறோமா இல்லை மூணாரை போய் சுற்றி பார்க்குறோமா அப்படின்னுங்கிறத பார்க்கலாம் மூணாறு போகணுன்றது என் சின்ன வயசுலேருந்து கனவு இன்றைக்காவது நிறைவேறுதான்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ் போகலாம் இப்போ மணி 7:30 ஆயிடுச்சு அநேகமாக எனக்கு தான் 7:30 நினைக்கிறேன் இங்கே கிளைமேட்டை பாருங்கள் 7:30 மாதிரியாக இருக்குது காலைல 5 மணி மாதிரி இருக்குது ரெயின் வேறு பயங்கரமாக அடிக்குது ஸோ நோ ஐடியா எங்கேயாவது நின்று தான் ஆகணும் காங்கையும் கிட்ட வந்துட்டோம் கைஸ் எல்லாம் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டோம் சி அப்ளை பண்ணிட்டோம் மேலே மூணாக இருக்குது ஆ இருக்குது ம் வண்டி ஓரமாக போடணும் ஓகே ஏன்னா கோவிட் டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க போல் வந்திருக்குன்னு போகாமல் இருந்தால் எங்கேயும் போக முடியாதுல்லக்கா அதனால தான் சரி போன டைம் இது வரைக்கும் வந்து திருப்பி அமுச்சு விட்டாங்க அதனால தான்க்கா சரி இந்த டைமாவது மேலே போயிடலான்னு மலையெல்லாம் பார்த்தா போக முடியாதுக்கா எங்கேயும் சரிங்க்கா போயிட்றேங்க்கா பார்க்கலாம் ம் ம் கைஸ் செக் போஸ்ட்டில் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு இ பாஸ் எல்லாம் காமிச்சிட்டு உள்ள வந்துட்டுருக்கோம் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு லென்த்தி ஹில்ஸ்னால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் சொல்ல போனால் அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் மலையிலே ட்ராவல் பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் மூணார் வெற்றிகரமாக போக போகிறேன் ஈவன் மழை வேஞ்சால் இடி இடிச்சா என்ன ஆனாலும் பரவாயில்ல அளவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி கேரளா செக் போஸ்ட்டு தான் போய்கிட்டே இருக்க வேண்டிதான் கேஸ் மங்கூஸ் மங்கி ஐயோ இதெல்லாம் இத்தனை இருக்குது ஏதோ கேமரா கேமரா பிடுங்கிட்டு போயிடுமா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வச்சுருக்கேன் எல்லாம் மங்கூஸ் மங்கி நினைக்கிறேன் அழகாக இருக்குது இந்த மாதிரி மங்கி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்குது எஸ் இது என்ன செக் போஸ்ட்னே தெரில ஓ இங்கே பிடிக்கிறேன் செக் போஸ்ட்டை 60 கிலோமீட்டர்ஸ் மூணார் ஓகே ஓப்பன் பண்ணிட்டாங்க காய்ஸ் பேகெல்லாம் செக் பண்ணுறாங்க வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி வாவ் உண்மையாலுமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான் கேரளா அதனால் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை ஆட எத்தனை செக் போஸ்ட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டோ அது ஓகே லைனில் வர சொல்லிட்டாங்க ஓகே ஓகே என்ட்ரி பண்ணணுமா கேஸ் அவன் குரங்கு சாப்பாடு தூக்கிட்டு ஓடிடுச்சு அண்ணா என் சாப்பாடு எப்படியாவது கொண்டாந்துருக்கண்ணா பிடிச்சி போட்டுருச்சா இல்லை எடுத்துகிட்டு ஓடிடுச்சாண்ணா என்ன வெறித்தனமாக அடிக்கிறாரு இதுக்கு தான் வண்டி ஊட்டி இறங்கக்கூடாதுன்னாங்க இ பாஸை காமிச்சு வரதுக்குள்ளே தூக்கிடுச்சு சார் ஓகேவா இ பாஸ் கைஸ் அனாமுத்துக்குன்னு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க மொத்தம் 4 செக் போஸ்ட்டு அதில் ஒரு செக் போஸ்ட்டு இதோ இந்த மாதிரி ஒரு மங்கி சாப்பிடலான்னு வச்சுருந்த ஃபுட்டு தூக்கிட்டு போயிடுச்சு ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலான்னா விட மாட்டேங்கிறாங்களே சரி ஆ அது எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கணுமே டக்குனால என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்ட்ட எங்கே சாவி கிவி தூக்கிட்டு ஓடி போயிடுமோன்னு அதனால் எடுக்க முடில சரி ஒருத்தர் பயங்கரமாக ஏறி ஜம்ப்லாம் பண்ணி போனார் குரங்கெல்லாம் பல இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் பிடிங்கிட்டு வந்துடுவார் நினச்சேன் சரி சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம் ம்
நம்ம புனிதத்தில் இன்றைக்கி குரங்கு லெமன் ரைஸ் சாப்பிட போகுது. கேஸ் மங்கீஸ் எல்லாம் உண்மையாலுமே பயங்கரமான டேலண்ட்டு தான் நினைக்கிறேன். ரெண்டு பாக்ஸ் உள்ளே இருந்தது, ஒன்றை வந்து எடுத்து ஒரு குரங்கு வந்து அதை தோஸ்த்தை கூப்பிட்டு இந்தாடா எடுத்துகிட்டு போடா இன்றைக்கி நம்மளுக்கு செம ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொன்றையும் சாப்பிட்டு போயிடுச்சு. இதான் சின்ன ஒயில்ட் லைஃப் சேஞ்சுரியா. ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகாக இருக்கே, உள்ளெல்லாம் மூணாயிரம் அழகாக இருக்கும். மூணார், மூணாறுனா என்ன, மூணாறு சேர்ற இடமா, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. கைஸ் எத்தனை செக் போஸ்ட், ஒரு ஆறு செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்குன்னு எல்லா செக் போஸ்ட்லேயும் கேட்குறாங்க. இப்போ சின்னார் முடிஞ்சோனையும் இன்னொரு செக் போஸ்ட்டில் கேட்குறாங்க. பைக் இங்கே நிப்பாட்டிக்கும். கைஸ் இங்கே பாருங்கள், கரிமுட்டி ஃபால்ஸ். குளிக்கலாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு என்னன்னு தெரில, நம்ம தண்ணி கம்மியாக தான் வருது, போகலாம். அதுமில்லாமல் இந்த குளூரில் எங்கத்தை குளிக்கிறது, கரிமுட்டி ஃபால்ஸ். அப்போ இதுக்கடுத்த லக்கம் ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு, என்ன நல்லா கேட்டுக்குங்க. அந்த ஷார்ட் விசிட் பாஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் டொமஸ்டிக் பாஸை தான் அப்ளை பண்ணால், அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா மாற்றிக்கு இது நிறைய செக்ஷன் இருக்குது, அதில் அதில் நீங்கள் ஷார்ட் விசிட் பாஸ் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணணும், இல்லைனா அந்த கொரோனா உங்களுக்கு இல்லைன்ற சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷார்ட் விசிட் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே பாருங்கள், அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணனால உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு வான்னு சொல்லி உள்ளே விட்டாங்க. ஆனால் ஏகப்பட்ட செக் போஸ்ட் இருக்குது, நீங்கள் எல்லா வண்டிக்கெல்லாம் ப்ராப்பராக இட்டு வந்துருங்க. அதே சமயத்தில் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் இ பாஸில் இன்க்ளூட் பண்ணிடுங்க, ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க. அப்படியே நான் சும்மா ஒரு சில இடத்துல அப்படியே விடுவாங்களா அந்த மாதிரிலாம் விடுறதில்ல. அங்கே அந்த தமிழ்நாட்டில் ஏறும்போது பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. அதை தாண்டி இங்கே உள்ளே வந்தப்போ ஏகப்பட்ட செக்கிங் இருக்குது. நாங்களே ஒரு அஞ்சாறு செக் போஸ்ட் நின்று செக் போஸ்ட்டில் நின்று வெறுத்து போயிட்டோம், அந்தளவுக்கு வச்சுருக்காங்க செக் போஸ்ட்டு. கொஞ்சம் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துவாங்க, அது ஆட்டோ அப்ரூவல் தான், அதனால் நீங்கள் அது சலுப்பு பட்டுக்கிட்டலாம் அப்ளை பண்ணால் வந்துடாதீங்க. இங்கே டவர் கிடைக்காது, இங்கே அப்ளை பண்ண முடியாது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கைஸ் மறையூர்னா அது ஒரு சின்ன ஊராக நினச்சேன், ரொம்ப பெருசு. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடும் ஃபுல்லாக ஹோட்டல்ஸாக நிறையா இருக்குது. இங்கே கூட கிளைமேட் நல்லாயிருக்கு, வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம மூணார் தான், அதில் டவுட்டே இல்லை. அங்கே போய் தேவிக்குளம், அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க என்ன சொல்கிறது மாட்டுப்பட்டி டேம், அதெல்லாம் பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு மாதிரி தெரியுது. அப்படியே மேலே பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுடு மறைச்சிருக்கு, மலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் மூணார் போக நமக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஆனாலும் இந்த இடம் நல்லாயிருக்கு. என்ன இடம் தெரில, பட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்த செக் போஸ்டா? ஸோ கைஸ் இப்போ விசிட் பண்ணுற பிளேஸ் வந்து லக்கம் வாட்டர் ஃபால். இது மூணாறு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. அதாவது நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஆனால் ஓவர் சார்ஜு, ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ். ஒரு ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு 50 ருபீஸ் நான் எங்கேயுமே சார்ஜ் பண்ணி பார்த்ததில்ல. நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே இருக்கும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 50 ருபீஸ்ன்றது இருக்கிறதுலே அன்எக்ஸ்பெக்டடு ப்ரைஸ் தான். சரி எப்போயாவது வரோன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போகிறோம், பட் ஒருத்தர் இருக்கான்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அவைலபிளாக இருக்குது லேடிஸ் ஜென்ட்ஸுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே. ஆனால் 50 ருபீஸ் ஓவர் தான், இதை விட பெரிய ஃபால்ஸே நான் பார்த்துருக்கேன் ஃப்ரீயாக. அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். நாங்கள் கயிறு கட்டி விட்ருக்காங்க, அவ்வளோ தூரம் போய் நீங்கள் குளிக்கலாம். நல்லா இருக்கானா பார்க்க, பக்கத்தில் போய் நான் க்ளோஸில் காமிக்கிறேன். கைஸ் லக்கம் ஃபால்ஸ் குளித்து முடிச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையாலும் ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது, யார் வேணால் வந்து குளிக்கலாம், நீச்சல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. கிளைமேட்டுக்கும் அதுவும் ரொம்ப அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கூலிங் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. கூலிங்காக கரெக்டாக நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகம், முன்னாடியே சொன்ன மாதிரி 50 ருபீஸ். எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபால்ஸ்லையும் இவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணி நான் பார்த்துல, பட் நீங்கள் வந்து குளிக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபால்ஸில் தண்ணி எல்லா பக்கம் ஊற்றிட்டுருக்குது. ஒரு மலையில் அங்கங்கே இடத்துல பிடிங்கி பிடிங்கி ஊற்றுது, 25-26 இடத்துல ஊற்றும் போல ஒரே மலையில். கைஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே நிறுத்தி நாங்கள் ஒரு டைம் லாப்ஸ் எடுத்தோம், எனக்கு பார்க்க நல்லா வந்த மாதிரி தான் தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அடுத்து போடுறேன் அந்த டைம் லாப்ஸ் அந்த வீடியோவில். கைஸ் இதுதான் அந்த கண்ணந்தேவன் டீ ஃபேக்ட்ரி, இங்கே தான் வந்து அந்த கண்ணந்தேவன் டீயெல்லாம் தயாரிக்கிறாங்க. கண்ணந்தேவன் டீ பொடி, சிஎஸ்கே பொடி பொடி, இதான் கைஸ் அந்த ஃபேக்ட்ரி. பாருங்கள் பாலடைஞ்சு, அதுக்கு பேர் கன்னிமலாய் ஃபேக்ட்ரி, அந்த பக்கம் கண்ணந்தேவன் எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி, இங்கே தான் டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த டீயை தான் வச்சுட்டு ஆர்சிபி கேர்ள்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஓட்டிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த டீ குடிக்கலாம், மூணாறு போயிட்டு கண்ணந்தேவன் டீயே கொடுங்கன்னு கேட்டு வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குடிச்சு பார்த்துட்டு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த போர்டெலாம் போட்டிருக்கு, கண்ணந்தேவன் ஹில்ஸு, கண்ணந்தேவன் எஸ்டேட் அப்படின்னு. யார் கண்ணந்தேவன் தெரில, ஆனால் நம்மளால் தான் எல்லாத்தையும் வளைச்சி போட்டிருக்காரோ என்னன்னு தெரில. ஃபுல் எஸ்டேட்டையும் கண்ணந்தேவன் நல்லா தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் மூணாருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனீங்கன்னா பையா உடுமலைப்பேட் அந்த வழியாக இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கும், நல்லாயிருக்கு இந்த ஏரியாவும். இங்கே வந்தாலே உங்களுக்கு அந்த டீயோட வாசனை அப்படியே கும்தான்னு தூக்குது, டீ குடிக்காமே டீ ஸ்மெல் வருது, நல்லாயிருக்கு. கைஸ் ஃபைனலாக மூணார் வந்தாச்சு, இதான் மூணார் டவுன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து சேர்ந்தாச்சு, 5 இல்லை ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. அங்கங்கே ஸ்டாண்டை போட்டு வந்தோம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மூணாரில் இருக்க டூர் ஸ்பாட்லாம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு உள்ள என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே கைஸ், பாய் பாய் பாய்.